அல் முத்தஸிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் வழங்கும் 2023 ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதத்தில் சிறந்த வழிகாட்டியுடன் உம்ரா செல்ல எக்கனாமி மற்றும் டிலக்ஸ் பேக்கேஜ். மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். ஆலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 6 முதல் 12 வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளிப்படிப்பு. மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. பதிவு போடுங்க பிரதர். இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். இந்த புர்கா போட்டாலே எல்லாருமே வந்து முஸ்லீம் முஸ்லீம்னு நினைச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. காலேஜ்ல ஒர்க் பண்ணேன், ஒரு 2 லெக்சரரா ஒர்க் பண்ணேன். அப்ப நான் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து நான் முஸ்லீம் பிள்ளைங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து புர்கா வாங்கிட்டு போய் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதை நானே பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நாம வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும். அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, ஹிஜாப் எனும் ஆடையின் மீதான பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு பல வடிவங்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஹிஜாபை நீ போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தடை செய்யுது, மறுபக்கம் சங்கிகள் ஹிஜாப் நீ போடுறியான்னா காவி துண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவன் பிரச்சாரம் எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் முஸ்லீம் பிள்ளைகள் எல்லாமே ஹிஜாப் என்னுடைய உடலின் உயிரை போன்றது, அதுலேருந்து என் உடல்லேருந்து அது பிரித்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீரமாக அந்த ஹிஜாபுக்காக போராடக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். அப்போ ஹிஜாப் எனும் ஆடை மிகவும் ஒரு கண்ணியமான ஆடை, உடலில் எந்த பாகங்களும் எக்ஸ்போஸ் ஆகாமல் ஒரு கண்ணியமாக அவர்கள் போட்டு எந்தவித சீண்டல்களுக்கும் ஆளாகாமல் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடை. அப்போ இந்த ஆடை என்பது இன்றைக்கி எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் ஐயமும் இன்றைக்கி எழுது. குறிப்பாக வேலூரில் ஹிஜாப் போட்டுட்டு ஒரு பிள்ளை, ஒரு பையன், ஹிந்து பையன் கூட போகிறாங்க. உடனே இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் அங்கே போய் அவர்கள் 2-3 காட்சிகள் வருது, 3 பெண்களை மிரட்டுறாங்க, நீ ஹிஜாப் ஏன் போட்டிருக்க, கலட்டு, ஹிஜாபோடு நீ இந்த காரியத்தை செய்யாத. நியாயமான கேள்விதான், ஹிஜாப் என்பது ஒரு முஸ்லீம்களுடைய ஆடை, அதை போட்டுக்கொண்டு இது மாதிரி அனாச்சார வேலையை செய்யாதுன்னு சொன்னது சரிதான். ஆனால் அதை ரொம்ப காட்டமாக சொல்லி அதை வீடியோவை எடுத்து பதிவு செய்தனால தான் இன்றைக்கி அந்த 7 நபர்கள் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க. அப்போ இந்த காரியத்தில் கூடுதலாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஹிஜாப் என்பது உலகம் முழுக்க தடை செய்ய வேண்டும், அதை போடக்கூடாது என்று சொல்வதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன தெரியுமா? பல்வேறு காரணங்களை கூற முடியும். தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடிய முஸ்லீம் அல்லாத நபர்கள் கூட ஹிஜாபை உடுத்தி கொண்டு தீவிரவாத செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையில் நடந்துச்சு, அதில் சில சம்பவங்கள் ஹிஜாபை உடுத்தி கொண்டு சில நபர்கள் அவ்வாறான செயலில் ஈடுபட்டாங்கங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. அதனாலேயே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு அப்புறமாவே இலங்கை முழுக்க ஹிஜாப் நீங்கள் போடலாம், ஆனால் முகம் தெரிய வேண்டும் என்ற கட்டளை இடப்பட்டது. ஆனால் முஸ்லீம்களில் பெரும்பான்மையான சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முகம் தெரியாத அளவு தான் போடுவாங்க, வெறும் கண்ணு தான் தெரியும். ஸோ இந்த கண்ணு தெரியாத அளவு தங்களை இபாதத்தின் அடிப்படையில் ஒழுக்க அடிப்படையில் ஹிஜாபை பேணிக்கொள்ளக்கூடிய பெண்களும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது ஒழுக்கத்தின் உச்சகட்டம், அது அமலின் உச்சகட்டம், அது நல்ல பக்குவமான நிலைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வடிவம், சில பேர் நோஸ் பீஸ் போடுவாங்க, சில பேர் நோஸ் பீஸ் போடாமல் இருப்பாங்க, சில பேர் கலர் புர்கா போடுவாங்க, எல்லாமே அவர்களுடைய சாய்ஸ். ஆனால் என்ன, புர்கா என்பது டைட்டாக போடக்கூடாது, உடலுடைய அங்கங்கள் பாகங்கள் வெளியே தெரியற அளவு போடக்கூடாது, வேறு ஆண்களை ஈர்க்கும் வகையில் அந்த புர்கா அமையக்கூடாது என்பதுதான் வரையறை. இருந்த பொழுதும் முகத்தை மூடிக்கொள்வது என்பது ஒரு பேணுதலின் உச்சமாக காணப்பட்டது. ஆனால் அவ்வாறு மூடக்கூடிய சமயத்தில் நீ யார் என்று யாருக்கும் தெரியாது என்ற காரணத்தினால, நீ தீவிரவாதியாக இருப்பியோங்கிற ஐயம் அந்த இலங்கையில் ஏற்பட்டனால யாருமே நோஸ் பீஸ் போடக்கூடாதுங்கிற கட்டளை இலங்கையை விதித்தது. அப்போ ஹிஜாப் என்பது ஒரு நபர் எப்படி பயன்படுத்தினாலும் எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்க. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. சமீபமாக எங்கள் ஊர் பக்கத்தில் மானூர் இந்த இடத்துல கனரா பேங்க்கில் ஒருத்தையும் கொள்ளையடிச்சு அந்த வீடியோ காட்சிகளை பார்த்துருப்பீங்க. அந்த பேங்க்கில் வந்தவன் புர்கா போட்டுட்டு கையில் துப்பாக்கி வச்சுருக்கான், வச்சு அங்கே எல்லா இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டி கொண்டே இருக்கிறான். வந்திருக்கேன் ஆனால் பெண்ணான்னு கூட தெரியல, அந்தளவு அந்த புர்காவை அந்தளவு நோஸ் பீஸ்லாம் போட்டு க்ளோஸ்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்கிறான். இப்போ உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் உடனடியாக ஒரு துண்டை தூக்கி போட்டு சுதாரித்து அவனை பிடிச்சி அமுத்திடுறாரு. பார்த்தா அவன் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பையன், படிச்சுட்டு இருந்த பையன், பேங்க்கில் திருட்டு செயலில் ஈடுபட்டுட்டாங்கிற விஷயங்கள் வந்துச்சு. அப்போ ஒரு ஹிந்து நபர், அந்த நபர் ஹிஜாபை போட்டால் தனக்கு பாதுகாப்பு, தான் ஒரு முஸ்லீம்னு தெரியும், அவன் வந்து ஒரு முஸ்லீம் நபராகத்தான் பார்க்கப்படுவான் என்ற அடிப்படையில், யாருக்கும் தெரியாது என்ற அடிப்படையில் அந்த ஹிஜாபை பயன்படுத்தியிருக்கான்ல, அப்போ அது ஒரு குற்றச்சம்பவம் அமைதில்லை. இதே மாதிரி தான் ஹிஜாபை போட்டுக்கொண்டு கேரளாவிலிருந்து மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். நேராக போய் அந்த கல்லூரிக்குள்ளே போய் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறான் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே. அங்கே இருக்கக்கூடிய வார்டனுக்கெல்லாம் சந்தேகம் வருது, யார்தான் இவன் சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறான், வாய்ஸை மிமிக்ரி பண்ணி பேசுகிறான் லேடிஸாட்டை. உடனடியாக ஹிஜாபை கழட்டுறான்னு சொன்ன முன்னாடி கழட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஆண் அவனுக்கு ஹிந்துவாக இருக்கான். எப்படிங்க ஹிந்துவாக இருக்கான், ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்டால், இல்லை இங்கே என் ஃப்ரெண்டை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால் சேஃப்டிக்காக நான் இதை போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ ஹிஜாப் என்பது ஒரு குற்றச்சம்பவங்களுக்காக, தன் காதலியை பார்ப்பதற்காக, தீவிரவாத செயல் ஈடுபடுவதற்காக முஸ்லீம் அல்லாத நபர்களும் பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் அந்த ஹிஜாப் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையில் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கே ஹிந்து பையன் கூட சுத்துணும், தன் காதலன் கூட சுத்துணும் என்ற அடிப்படையில் ஹிஜாபை நேராக புர்கா கடையில் போய் காசு கொடுத்து, நான் சொன்ன அந்த கேரளா இணையினர் கூட புர்கா கடையில் போய் அந்த ஹிஜாபை வாங்கிட்டு வந்திருக்கான் 500-1000 ரூபாய்க்கு. அதே மாதிரி தான் இந்த வேலூர் சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியும். அங்கே இருக்க அந்த புர்கா போட்டிருந்த நபர் உண்மையான முஸ்லீம் நபரா என்று யாராவது ஆய்வு செய்தார்களா? இல்லை அந்த மிரட்டனானுங்களா அந்த பையன், அந்த பையன் அந்த பிள்ளையை மிரட்டினதை தாண்டி அந்த பிள்ளையுடைய விலாசத்தை கண்டுபிடிச்சி வீட்டில் போய் அது உண்மையாக முஸ்லீம் பிள்ளையா இல்லை ஹிந்து பிள்ளையா அப்படிங்கிற விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சானா? அதெல்லாம் செய்யவில்லை. 50 ரூபா நேரடியாக போய் அடிச்சிடுறது. அப்போ ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசங்கிற மாதிரிலாம் ஆகுது? தாவா என்பது ரொம்ப கடும்போக்காக இருக்கவே கூடாதல்லவா? எடுத்து பொறுமையாக அல்லவா சொல்ல வேண்டும்? மிரட்டுவேன், நில்லு, எங்கே போகிற அப்படின்னு கூப்பிட்றதெல்லாம் ஒரு நாகரிகமா? அப்போ கிடையாது. அப்போ இதை நாம் கூர்மையாக பார்க்க வேண்டும். ஹிஜாபை இன்னைக்கு தவறான முறையில் முஸ்லீம் அல்லாத நபர்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருடர்கள், தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள், கொலை கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்கள். அப்போ இது ஹிஜாபுக்கான வரையறை என்ன? இந்த ஹிஜாப் போட்டிருந்தால் என்னென்ன விஷயங்களை பேண வேண்டும் அப்படிங்கிறத நான் முஸ்லீம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். கூடுதலாக இந்த ஹிஜாபை தவறான முறையில் பயன்படுத்தினா அவனை உடனடியாக காவல் நிலையத்தை கொண்டு போய் ஒப்படைக்கணும். பாஜக ஆட்கள் வேறால விடுங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் சார்ந்தவன் புர்கா போட்டு என்னென்ன வேலை பண்ணிவிட்டு கடைசியில் பிரித்து பார்த்தா வடநாட்டில் உள்ளவன் ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கிறான், முஸ்லீம் மேலே பழி போடுறதுக்காக அந்த வேலையை செஞ்சுருக்கிறான். இதுதான் இந்த கண்ணோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். ஹிஜாப் என்பது முஸ்லீம் பெண்கள் மட்டும் உடுத்தும் ஆடை கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி இன்றைக்கி ஹிந்து பெண்கள் தான் லப்பர் கூட சுற்றணும் அப்படின்னா சேஃப்டி புர்கா தான், நேராக போகிறாங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு புர்கா வாங்கி போடுறாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, ரிலேஷன் ஹிந்து பையன் கூட ஜாலியாக சுற்றுறாங்க. அந்த அடிப்படையில் கூட சில நபர்கள் இன்றைக்கி இப்படி ஜோடியாக சுத்தப்படுகிறார்கள். அப்படி சுத்தும் போது நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த பதில் தான் சொல்லுவாங்க, முஸ்லீம் பேரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா புர்கா முஸ்லீம் போட்டாங்கல்ல, ஸோ புர்கி முஸ்லீம் பேரை தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப காண்டாகி ஆயுவின் கத்துனீங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த பெண் உண்மையான முஸ்லீம் பெண்ணா ஹிந்து பெண்ணா, தன் காதலனோடு சுத்துவதற்காக தான் புர்காவை மிஸ்யூஸ் பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்தை நாம் கூடுதலாக பார்க்க வேண்டும். அப்போ இந்த புர்கா எனும் ஒரு ஒழுக்கமான ஆடை என்பது இன்றைக்கி இவ்வாறான விஷயங்களின் பயன்படுத்துவதன் மூலம் இஸ்லாமிய சமூகம் பெண்ணுக்கு தள்ளப்படுகிறது. குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் மீது தவறான இழுக்கான விஷயங்கள் இன்றைக்கி சொல்லப்படுகிறது. எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, ரம்ஜான் காலத்தில் வாய்ப்பே கிடையாது, 100க்கு ஏதோ 1-2 நபர்கள் வேணாம் முஸ்லீம் பெண்கள், இந்த மார்க்க மரியாதை பெண்கள் வெளியே ஆண்களோடு சுற்றலாம், ஹிந்து பெண்களோடையோ யார் கூடயோ சுற்றலாம். ஆனால் முஸ்லீம் பெண்கள் பெரும்பான்மையாக ரமணான் காலம், ரமணான் அண்ணாத காலம் எல்லா காலத்துலையும் தக்குவாக இருந்தால் சுத்த மாட்டாங்க, இருந்தாலும் ரமணான் காலத்தில் இப்படி பார்ப்பது என்பது அரிதாக காணப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த புர்காவை குறித்து கூடுதலாக நாம் பார்க்க வேண்டும். யார் புர்கா போட்டிருந்தாலும் உடனடியாக போய் நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது. முதல் அது யார் புர்கா போட்டிருக்கிறது, யார் எதற்காக போட்டிருக்காங்க, அது முஸ்லீம் தானா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நாம் கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வேளை முஸ்லீமாக இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஸ்டேஷனுக்கு போயிருங்க, பாருங்கள் இஸ்லாமிய அடையாளம் என்னும் இந்த புர்கா, இதை போட்டுக்கொண்டு இவங்க இப்படி செய்கிறாங்க. அப்போ இந்த புர்கா என்பது முஸ்லீம்களுடைய கண்ணியமான ஆடை, இது முஸ்லீம் பெண்கள் அவ்வளோ பெருமையாக போட்டிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் பெண்களுக்கு இழுக்கு தேடி கொடுக்கும் வகையில், கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் வகையில் இந்த புர்காவை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம போய் நிற்கணும், இதுதான் அழகான முறைன்னு நான் சொல்கிறேன். யாருமே நீ புர்கா வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்துக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்கணும். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன் கூட ஒரு முறை புர்கா போட்டுக்கொண்டு ரசிகர்கள் கண்ணிலே படாமல் போகணும்னு சொல்லிட்டு ஹிஜாபை பயன்படுத்திருக்கிறார். சினிமாவை எடுத்துக்கோங்க, சினிமாவில் ஏகப்பட்ட காட்சிகள் இந்த ஹிஜாபை பயன்படுத்தி தவறான முறையில் எடுக்கப்பட்டிருக்கு. கவுண்டமணியிலிருந்து வடிவேல் வரைக்கும் பல நபர்கள் காமெடிக்காக ஹிஜாபை பயன்படுத்தியிருக்காங்க. ஹிஜாப் போட்டு போய் அதை காமெடிக்காக பயன்படுத்துறது, அதே மாதிரி ஹிஜாப் போயிட்டு போனால் செக்யூர் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹீரோயின்களாகட்டும் ஹிந்து ஹீரோயின்கள்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹிஜாப் போட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சு. இந்த ஒரு சாங் கூட வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பாட்டுனா அரபு நாடே அசந்து நிற்குன்னு வரும், முகத்தை எப்போது மூடி வைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, மேபி பார்த்தே ஆகும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் போட்டுட்டு தான் அந்த பெண் வந்து வரும், ஆனால் அது வந்து ஹிந்து பிள்ளை ஒரு முஸ்லீம் ஹிஜாபை அணிந்து கொண்டு அந்த பாட்டில் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஹிஜாப் என்பது இப்படியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக இந்த புர்காவை குறித்து, இந்த ஹிஜாபை குறித்து கூடுதலாக பேச வேண்டும். காரணம் ஹிஜாப் தான் இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. கர்நாடகாவுடைய எலெக்ஷனில் பிரதானமாக நிற்கக்கூடிய முதல் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஹிஜாப், ஹிஜாபுக்காக போராடிய முஸ்கான். இந்த விஷயங்கள் தான் கர்நாடகா தேர்தலில் வரக்கூடிய ரிசல்ட் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹிஜாப் என்பது இன்றைக்கி உலகம் முழுக்க அனைத்து மக்களும் போடுகிறார்கள். சில நபர்கள் நன்மைக்காகவும் போடுறாங்க. சென்னையில் வந்து வியாசர்பாடைன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து ஒரு பஸ் வருது, அங்கே ஒரு முஸ்லீம் புள்ள உட்காண்ட்ருக்கு பக்கத்தில்,
அது பக்கத்துல ஒரு ஹிந்து பிள்ளை, அந்த பிள்ளை பேரு பிரீத்தின்னு நினைக்கிறேன், கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டு. இந்த வீடியோ காட்சிகள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த பிள்ளை ஃபுல்லா புர்கா போட்டு நோ ஸ்பீஸ்லாம் போடல, தான் யாருன்னு அடையாளப்படுத்துது, கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கு. பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் பிள்ளைகிட்ட சொல்லுது, உன்னை ஏன் பண்ணி ஹிஜாப் போட்டு வர எங்கள் புர்காவை அனுப்பேன், இல்லை இல்லை இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு பாதுகாப்பாக இருக்குது, யார் என்னை பார்க்குறாங்களோ அசிங்கமாக பார்க்குறாங்களோ அப்படிங்கிற அந்த உறுத்தல் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பேசுது. ஆனால் நோ ஸ்பீஸ் போடலை, போடாமல் அந்த நிலையில் இருந்து அந்த புர்காவை பற்றிய விளக்கத்தை தான் ஒரு ஹிந்து என்ற அடையாளத்தோடு வெளிப்படுத்துது. இது எப்படி இருக்குது ஹிஜாபே? இதேமாதிரி ஹிஜாப் ட்ரையல் போட்டு காட்டுறாங்க தெரியுங்களா, நிறையா பக்கம் டுட்டோரியல் பண்ணி காட்டுவாங்க. அதாவது வெஸ்டர்ன்ஸில் இருக்கக்கூடியவங்க அந்த ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போடக்கூடிய பெண்களுக்கு ஹிஜாபை போட்டு அவங்க அப்படி கண்ணாடியில் காட்டுவாங்க, இது ட்ரையலாட்ட பண்ணி காட்டுவாங்க. அதை பார்த்த பெண்கள்லாம் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வாறு ஹிஜாபை அழகான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும், அதேமாதிரி ஹிஜாப் எந்தளவு செக்யூராக மக்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அதே சமயத்தில் இந்த ஹிஜாபை தவறாக பயன்படுத்தக்கூடிய மக்களை நாம் தோலியுறுத்து காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.